முக்கியமான ஹெட்லைன் ஸ்ரீவினர்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பெயர்ச்சி இது நாள் வரையில் உங்க ராசிக்கு 12வது வீட்டில் இருந்த அந்த கேது பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டிற்கும், அதே சமயத்தில் இது நாள் வரையில் உங்க ராசிக்கு 6வது வீட்டில் இருந்த ராகு பகவான் 5வது வீட்டிற்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு ராகு வருகிறார், 5க்கு ராகு வருகிறார் என்று சொல்கின்ற பொழுது அது ஜென்ம ராகுவுக்கு சமமாக அமையும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி என்பவர்களே, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஏழரை சனியுடைய ஃபாதர் சனியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் சனியுடைய வீட்டிலே 3வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ ரொம்ப டைட்டான ஒரு பொசிஷன்ல வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, ரொம்ப எந்த ஸ்டாப்பிங் நிக்காம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, நிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. அடுத்த 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 கமிட்மெண்ட்ஸ் தனுசு ராசிக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பெயர்ச்சி 5-11 இந்த அசுபகிரகங்கள் சுபஸ்தானத்திலே ஆட்சி பொறுப்பேற்கிறார்கள். இது எப்படி அமையும் என்று சொன்னால், தனுசு ராசி என்பர்களே, இந்த 5-11 அசுபகிரகங்கள் அமைந்தாலும் உங்களுக்கு தேவையான ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை இந்த ராகு கேது தரப்போகிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 5வது இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராகு, 5க்கு ராகு, 5ல ராகு இருந்தா சரியில்லையே சாமி அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக தனுசு ராசி என்பர்களே, ராசிக்கு 5வது வீட்டுக்கு வரக்கூடிய ராகுவால் நிச்சயமாக உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறப் போகுது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது, வம்பு வழக்குகள், இடம் சம்பந்தப்பட்டது, உறவுகள் சம்பந்தப்பட்டது, அப்பா அம்மா சம்பந்த, உடன் பிறந்தவர்கள், அது சகோதர சகோதரிகள், குடும்பம், மாமனார் மாமியார், இப்படி என்னெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகும். ஸோ அவங்களுடைய மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு போக்குவரத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் தனுசு ராசி அன்பர்களே, இப்போதான் எனக்கு தெரிய வந்தது நாங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சிட்டோம் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்கள், புதிய திருமணமாகி பிரிஞ்சவங்க. ஸோ இந்த மாதிரியான பிரிவுகள் இருக்குமே ஆனால் அந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான முறையில் உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாக வெல்ல முடியும் தனுசு ராசி அன்பர்களே. சரி, பிசினஸ் எப்படி இருக்கும், தொழில் துறைகள் எப்படி இருக்கும்? தொழில் துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சியால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழிலில் புதிய அறிமுகங்கள் ஏற்படும், புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவை விலகும். கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் இருக்குமே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்கா? தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் ஒரு மெயின் ப்ராப்ளமே உங்களுக்கு லோன் தான். அது பேங்க் லோனாக இருக்கலாம், வெளியில் வாங்கினதாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸோ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அப்போ திடீர் அதிர்ஷ்டம்னா எப்படி சாமி அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு உங்கள் கம்பெனியாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு புதிய நல்ல ஜாப் கிடைக்கலாம், அல்லது உங்களுக்கு இன்க்ரீமெண்ட் கிடைக்கலாம், ஒரு வரவுகள் கிடைக்கலாம், அதன் மூலியமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது, செகண்ட் மேரேஜ், உறவுகளில் பிரிந்தவர்கள், காதலிக்கக்கூடியவர்கள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இவையெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணியிருப்பார் அந்த ராகுவும் கேதுவும். ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் கூட கிளியர் ஆகிட்டு ஒரு நல்ல சுமூகமான முடிவு வந்து நன்மை நடக்கக்கூடியதாக காலமும் நேரமும் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. அதே போல தான் வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு யோகம், கல்விக்காக வெளிநாடு செல்வது, இப்படி பல வகையில் இந்த ராகுவும் கேதுவும் 5-11 அமைந்து நல்ல பலன்களை, சுப பலன்களை தனுசு ராசிக்கு வாரி வழங்குகிறார்கள். குறிப்பாக 11வது வீட்டில் சுக்கிரன் வீட்டில் உட்காரக்கூடிய கேது பகவானால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தை பொறுத்தவரையில் குருவுடைய கடாட்சம் இருக்கின்ற காரணத்தினாலே
பதினொன்றில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு குருவுடைய அனுகிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே மகாலட்சுமி யோகம் கிடைத்து நிரந்தரமான பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் இந்த ராகு கேதுவோட பெயர்ச்சி பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு தமிழ் வருடப்பிறப்பு இந்த புத்தாண்டு பலன்கள் பிறந்திருக்கின்ற இந்த சுபகிருத் வருடம் பிறக்கப் போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபகிருத் வருடம் என்று பெயர். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான ஒரு ஆண்டாக வருஷம் முழுவதுமே சிறப்பானதாகவே இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு நாலாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அப்ப ராசிக்கு நாளில் இருக்கக்கூடிய அந்த குரு சிறப்பான ஒரு கேந்திரஸ்தானம் ஏறி அந்த குரு பகவான் உங்க தனுசு ராசிக்கு தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடிய பத்தாவது வீட்டை பார்க்கிறார். இதுல என்ன சிறப்புன்னு கேட்டா, தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தை பார்க்கணும். சோ ஒன்றாம் அதிபதி நான்காம் அதிபதி இருவரும் ஒன்றாகி தொழில் ஸ்தானத்தை பார்ப்பாரேயானால் நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங் பிசினஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஸ்ட்ராங் பிசினஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மற்ற வருமானங்கள் எப்படி இருக்கோ அதை சொல்ல முடியாது, பட் உங்களுடைய பிசினஸ் ஸ்ட்ராங்கான பிசினஸாக இருக்கும். நான் செய்வேன் சார், இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கு, ஒண்ணுமே நடக்காத பிசினஸ்க்கு கூட ஒரு தனுசு ராசி அன்பராக இருப்பார். ஆனால் அவர் எப்படி பேசுவார்னா, சார் இன்னைக்கு நல்லா இருக்கு சார், நான் ஒரு வருஷம் செஞ்சு பார்ப்பேன், அவசரப்பட்டா நான் மூட மாட்டேன், 1 இயர் நான் கண்டினியூ பண்ணுவேன், என்னால் ஜெயிக்க முடியும், நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது தனுசு ராசி என்பது. ஸோ உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், என்னால் முடியும், நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் தனுசு ராசி நேயர்கள். சரி, அதே போல் இன்னொரு பக்கம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஏன் கேர்ஃபுல்லாக இருக்கணும், 5 இருக்கக்கூடிய 5-11 அமர்ந்திருக்கக்கூடிய ராகு கேது. அப்போ எப்படி கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு நல்லது செய்வாருன்னு சொல்லணும், அதே போல் 5 இருக்கக்கூடிய ராகுவிடம் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி செக்டர்ஸ்லாம் இன்னும் ரொம்ப கூடுதலாக கவனமாக இருக்கணும். அப்பா அம்மா அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் தனுசு ராசி நேயர்கள். அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஃபேமிலி சப்ஜெக்ட் ஃபேமிலி செக்டரில் இருக்கக்கூடிய கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ரொம்ப அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகமாக செலவு பண்ணக்கூடாது, இந்த வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் அட்வகேட்ஸ் இதுக்காக ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாதீங்க தனுசு ராசினியர், ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு வீண் விரயம் ஏற்படும். ஆனாலும் நான் செஞ்சுதானே சாமி ஆகணும், அப்போ இருந்து எனக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தனுசு ராசி என்பர்களே, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும், உங்களுடைய பர்த் சார்ட். ஸோ உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் அதை நீங்கள் ஒருமுறை பார்த்து அதுக்கு ஏற்ப ரெமெடியை செய்து கொள்வீர்களே ஆனால் பிராயச்சித்தம் பரிகாரம் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது. அப்போ உங்கள் ராசிநாதன் குருவால் உங்களுக்கு நன்மை, 5-11 அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ராகுகேது சமயத்திலே ராகுகேது விஷயத்திலே இந்த தனுசு ராசி என்பர்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே போல குழந்தை பாக்கியம் திருமண யோகம் ஆண் பெண் உறவு முறைகள் குடும்பம் குடும்ப கௌரவம் இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எங்கள் வீட்டுக்காரர் தப்பே பண்ண மாட்டார், என் மனைவி தப்பே பண்ண மாட்டாங்க, என் பொண்ணு தப்பே பண்ணாது, என் பசங்க தப்பு பண்ண மாட்டாங்க. பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரணும் சாமி, குடும்ப கௌரவம் இருக்குதுங்க சாமி. அப்போ குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத விண்பெல் அவமானங்கள் தலைகுனிவு இதெல்லாம் அந்த ராகு கேதுவால் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப பாரம்பரியம் எங்கள் குடும்பம் ஒரு பாரம்பரியமான குடும்பம், இந்த மாதிரி ஒரு நேம் இந்த ஊரில் வந்து என் பேர் குடும்ப ஃபேமிலி பேர் சொன்னேன் அப்படி கிட்ட சொல்லுவாங்க, எங்கள் அப்பா இவ்வளோ சிறப்பானவர், நாங்கள் ரொம்ப ஒழுக்க சீலர்கள், இதெல்லாம் தனுசு ராசி ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி.
ஸோ அதெல்லாம் கட்டி காப்பாற்ற வேண்டிய கடமையும் உங்களுக்கு உள்ளது தனுசு ராசி நேயர்களே. அப்போ இதெல்லாம் எப்படி சாமி கண்ட்ரோல் பண்ணுறது, நான் எப்படி இதை வந்து கொண்டு போகிறது காப்பாற்றுவது என்று சொன்னார். இதற்கு உங்களுடைய ஆரஸ்கோப்பு தான் பேசும். உங்கள் ஆரஸ்கோப் வச்சு தான் எப்படி சரி பிஸ்னஸ் எப்படி இருக்கும். பிஸ்னஸை பொறுத்த வரையில் தனுசு ராசி என்பர்களே சிறப்பானதாகவே இருக்கும். பிஸ்னஸ் நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த வருடம் முழுவதும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அடுத்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு உங்கள் கம்பெனிக்கு தேவையான ஆர்டர்ஸ், அடுத்த 2 வருஷத்துக்கு தேவையான வருமானம் உங்களுக்கு முன்கூட்டியே வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ரெண்டாக இருந்தாலும் சரிதான், ஒரு பிஸ்னஸ் சென்டராக இருந்தாலும் சரிதான், ஒரு ஐடி சென்டராக இருந்தாலும் சரிதான், ஐடி ஃபீல்டாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஐடி செக்ஷன்லாம் பில்டிங்லாம் எல்லாமே ரெடியாக இருக்கு, உள்ளே ஆக்கியபே பண்ண முடியல, அப்படி ஒரு கஸ்டமர் வந்தாங்க. தனுசு ராசி ஒரு ஐடி சென்டர் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, உள்ளே ஆக்கியபே பண்ண முடியல, காரணம் 2-12 இருந்தால் அந்த கேது. அப்போது அவங்களுடைய ஆரஸ்கோப், அவங்களுடைய பர்த் சார்ட் அதை வச்சு ரெமெடி எடுத்து அதுக்கான பரிகாரங்கள் பிராய்ச்சித்த ஹோமங்கள் செய்த போது விலகு. அதுபோல தான் தொழில் தடைகள் விலகும். எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அவை விலகும் தனுசு ராசினியர்களே. அதே போல் பதவி, பட்டம், அந்தஸ்து, பேர், புகழ், கௌரவம், வேலை வாய்ப்பு, இடமாற்றம், பதவி உயர்வு, பணவரவு, சம்பள உயர்வு, மன மகிழ்ச்சி, மன பயம் நீங்குதல், இவை எல்லாமே இருந்தாலும் கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை நீங்கள் செக் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுவீங்க என்று சொன்னால் இந்த வருடம் உங்களுடைய வருடமாக, உங்கள் வெற்றி பெறக்கூடிய வருடமாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தனுசு ராசி நேயர்களே, அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. அன்பாக இருந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, ஏழு ரசனையுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறார்கள் தனுசு ராசி நேயர்கள். End of the time, இன்னும் ஒரு 9 மாதங்கள் தான் 7.5 சனியுடைய தாக்கம் தனுசு ராசிக்கு பேலன்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ இன்னும் அந்த 9 மாதங்களை தனுசு ராசி அன்பர்கள் கடந்து விட்டார்கள் என்று சொன்னால், 2023 ஜனவரி வரலாம் அவங்க வந்துட்டாங்கனாக்கா நிச்சயமா அவங்களுக்கு 7.5 சனிங்கிற ஒரு பெரிய கண்டத்திலிருந்து இந்த தனுசு ராசி அன்பர்கள் தப்பித்து விடுவார்கள். இந்த இன்பிட்வீன் கேப் இருக்கு இல்லைங்களா, ஒரு 9 மாதங்கள் இருக்கு இல்லையா, இந்த 9 மாதத்தை நீங்கள் எப்படி சமாளிக்கணும்ல, ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் கேந்திரஸ்தானம் ஏறி இருக்கிறார். எப்பொழுதுமே ராசிநாதன் கேந்திர பலம் பெறுவதும் அது ஒரு ஷட்பலத்தில் ஒரு பலம். 6 விதமான பலங்களே ஷட்பலம் என்று சொல்லுவார்கள், ஸ்தான பலம்னு சொல்லுவாங்க. அதை போல 4ஆம் அதிபதி சுகஸ்தான அதிபதியாக இருந்து அவரே உங்கள் ராசிநாதனாக இருந்து கேந்திரஸ்தானத்தில் பலம் பெறுகிறார். தீய கிரகங்களுடைய பார்வை இல்லை. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா பாவகத்ரி யோகம் போல சனியும் ராகுவும் 2 அசுபகிரகங்களும் அந்த குருவை சூழ்ந்து கொள்கிறார்கள். இன்னொரு 1.5 மாசத்தில் இது எல்லாமே நடந்துடும். ஆக இந்த குருவானவர் உங்களுடைய ராசிநாதன் கேந்திரஸ்தானம் 3ஆவது வீட்டிலிருந்து 4ஆவது வீட்டுக்கு போறார். அப்போ 4ஆவது வீட்டுக்கு போகிறதால தனுசு ராசிக்கு சிறப்பானதாக இருக்கும். வறுமை நீங்கும் தனுசு ராசினியர்கள். உங்களுக்குள்ள கஷ்டம், மெயினாக பண கஷ்டம், வறுமை நீங்கும்னு சொல்லிட்டேன். அது நீங்கள் எவ்வளோ பெரிய மல்டி மில்லினியராக இருந்தாலும் பரவாயில்ல, கோடி கோடியாக இருந்தாலும் எடுத்து உங்களால் வெளியில் காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இல்லை எவ்வளோதான் உங்கள்கிட்ட செல்வந்தராக இருந்தாலும் அதை எடுத்து செலவு பண்ண முடியாத சூழ்நிலைகள், ஒரு கண்ட்ரோலில் இருந்தால் மாதிரி இருந்துடும், ஒரு கட்டி போட்டால் மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த சுச்சுவேஷன் மாறப்போகுது. ஒரு மனசில் எப்பையும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும், அந்த பயம் விலகப் போகுது தனுசு ராசி நேயர்களே. அப்போ கேந்திரஸ்தானம் ஏறக்கூடிய குரு பகவான் 4ஆவது வீட்டில் இப்போ புதுசாக வண்டி வாகனங்கள் வீடு மனை யோகம் இவையெல்லாம் தனுசு ராசிக்கு உண்டு. நான் ஒரு இடம் வாங்கி போட்டோம் சார், ஒரு 2 கோடி ரூபாய் சார் பிஸ்னஸ் போட்டு ரொட்டேஷன் பண்ணலான்னு பார்த்தா போய் அப்படியே லாக் ஆகிடுது. எனக்கு பிஸ்னஸுக்கு இங்கே பைசா இல்லை, அந்த பணம் வந்தால் தான் நான் பிஸ்னஸ் பண்ண முடியும், என்னால் வட்டி கட்ட முடியல, நான் போய் லாக் ஆகிட்டேன் சார்.
இப்போ பணம் கொடுத்தவங்க என்கிட்ட கேட்குறாங்க. நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பல ஸ்டோரிஸ் அந்த தனுசு ராசி நண்பர்கள் வச்சிருக்கிறாங்க, பல காரணங்கள் பல கதைகளை இந்த தனுசு ராசி நண்பர்கள் வைத்திருக்கிறார். அந்த போல உங்களுக்கு ஸ்ட்ரகிளிங்ல இருக்கக்கூடிய, நீங்க தேவையில்லாத சிக்கல்ல போய் மாட்டின் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சிக்கல்லிருந்து குரு பகவான் உங்களை விடுவிக்கிறார். ரியல் எஸ்டேட்ல நல்ல முறையில் இருக்கும் பில்டர்ஸ், அந்த பூமி சார்ந்த விஷயங்கள் இவையெல்லாம் பிசினஸ் நல்ல முறையில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தனுசு ராசி என்பவர்களே, கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 12வது வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியை பார்க்கிறார். அப்போ உங்களுடைய விரயங்கள் எல்லாம் அங்கே கண்ட்ரோல் ஆகுது. உங்களுக்கு இதெல்லாம் வீண் விரயங்கள், ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், தொடர்ந்து ஆரோக்கிய குறைவு வந்துட்டே வருது, தொடர்ந்து வட்டி தான் சாமி கட்டிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா வந்து ப்ராஃபிட்டே இல்லை, வட்டி தான், வட்டி கூட கட்ட முடியல, லாபம் எடுக்க முடியல, ரொட்டேஷன் இருக்கு, திருப்பி திருப்பி நான் கடனையும் வாங்கிக்கிட்டு இருக்கேன், வீண் விரயங்கள் ஆகிட்டு இருக்கு, ஃபைன் கட்டிட்டு இருக்கேன், டேக்ஸ் போயிட்டு இருக்கு, இப்படி எல்லா விதமான வீண் விரயங்களை மிரட்டி வாங்கிட்டு போறாங்க. லைசன்ஸ் இல்லை, திடீர்னு ஒரு கேஸ் வந்துடுது, ஒரு வம்பு வழக்கு போட்டுட்டாங்க, இப்படி பலவிதமான விஷயங்கள்ல சொல்லக்கூடிய செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது. இப்படி பல சிக்கல்களை சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, அந்த விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது வீட்டை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே வீண் விரயங்கள் குறையும். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஆனாலே தனுசு ராசி அன்பர்கள் செல்வந்தர்கள் தான். கண்டிப்பாக அந்த வீண் செலவுகள் கண்ட்ரோல் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சி அபிரமிதமானதாக இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் அடுத்த முறையில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் பாவத்தை தனுசு ராசிக்கு, 8வது பாவத்தை கடகத்தை பார்க்கிறார். அப்போ மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள், கணவன் பெரியவரை பிரியது, மனைவி பிரியது, திடீர்னு பசங்க வீட்டை விட்டு வெளியில் போயிடுறது, வீண்படி அவமானங்களை சுமப்பது, குடும்பத்துக்கு ஒரு வீண்படி அவமானத்தை ஏற்படுத்துவது, பெற்றோர்களால் வரக்கூடிய கஷ்டங்கள், அப்போ இதெல்லாம் மறைமுக தோஷம், மந்திரம், மாந்திரிகம், வசியம், இதுவரை நிறைய விஷயங்களை போய் மாட்டிக்கிறது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குமேனால அந்த 8ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி அடையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது வீட்டை கேந்திரஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வேலையில் இடமாற்றங்கள் வருவதுக்கான வாய்ப்புகள் உண்டு, ஜாப் சேஞ்சஸ் இருக்கும், போஸ்டிங்கில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்க சான்சஸ் உண்டு. ஸோ ஜாப்ல நல்லா சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது தனுசு ராசியை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. இன்னும் கூட ஸ்பெசிஃபிக்காக இது எனக்கு நடக்குமா சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டை கொடுத்து நீங்கள் மோர் தன் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே.